பாஜகவினுடைய மூத்த தலைவர், ஆர்எஸ்எஸ் பற்றாளர், இந்து மத பற்றாளர், ஆர்எஸ்எஸ்ஸின் தீவிர செயற்பாட்டாளர் என்று பன்முக அடையாளம் கொண்டவர்தான் லால் கிருஷ்ணா அத்வானி என்ற எல் கே அத்வானி அவர்கள். இவர் நவம்பர் மாதம் 8 1927 பிறந்தார். இவர் பிறந்த இடம் கராச்சி, அது தற்போது பாகிஸ்தானில் உள்ளது. அத்வானி அவர்கள் 1941 ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தில் 14 சிறுவனாக சேர்ந்தார். அவர் கராச்சி கிளையில் முழுநேர தொண்டராக செயல்பட்டார். மேலும் அந்த காலகட்டத்தில் திரு அத்வானி அவர்கள் இந்து மத வேதங்களையும் கோட்பாடுகளையும் பயிற்றுவிக்கக்கூடிய ஷாகாக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய பயிற்சி பள்ளிகளை நிறுவினார். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளின் பிரிவினைக்கு பிறகு ராஜஸ்தானில் உள்ள மத்ஸ்யா ஆழ்வாருக்கு அத்வானி ஒரு பிரச்சாரகராக அனுப்பப்பட்டார். சிறு வயதிலிருந்தே அத்வானி அவர்களுக்கு கிரிக்கெட்டின் மீது மிகவும் ஆர்வம் உண்டு. கராச்சி மாகாணத்தின் மைதானத்திலேயே அதிக நேரம் இவர் செலவிடுவார். அப்படி கிரிக்கெட்டில் ஆர்வம் கொண்டிருந்த இவரை ஆர்எஸ்எஸ் களத்திற்கு கொண்டு வந்த பெருமை முழுக்க முழுக்க அவர் பயின்ற ஷாகாக்கள் பள்ளிகளையே சேரும். இந்தியாவில் இந்து தேசியவாதிகளால் உருவாக்கப்பட்ட வலதுசாரி இந்து அமைப்பு, அதுதான் சுருக்கமாக ஆர்எஸ்எஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது 1925 செப்டம்பர் மாதம் 27 விஜயதசமி அன்று கேசவ பலிராம் ஹெட்கேவர் என்பவரால் நிறுவப்பட்டது. இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பில்தான் எல் கே அத்வானி அவர்கள் தன்னுடைய முதல் அரசியல் பணியினை துவங்கினார். ஆர்எஸ்எஸ் அமைப்பு இவருக்கு மிகவும் நெருக்கமான ஒன்று. ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸின் தீவிர ஊழியர் என்று தன்னை இதுவரை எந்த இடத்திலும் பிரபலப்படுத்தி கொண்டதில்லை எல் கே அத்வானி அவர்கள். ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்து பாரதிய ஜனசங்கம், ஜனதா மோர்ச்சா, ஜனதா கட்சி என்று மாறி மாறி ஓடிய இவரது அரசியல் பாதை நீண்ட நெடியது. தீனதயாள் உபாத்யாயாவிற்கு பிறகு கட்சியை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு இவரின் கைகளில் வந்து சேர்ந்தது. ஆரம்பத்திலிருந்தே மொரார்ஜி தேசாய், வி பி சிங், சந்திரசேகர் என்று இவர் மீதும் பாஜக மீதும் ஏறி சவாரி செய்தவர்கள் ஏராளமானோர். 1980 நடைபெற்ற பொது தேர்தலில் வெறும் 2 வெற்றி பெற்றது பாரதிய ஜனதா கட்சி. அதன் பிறகான காலகட்டங்களில் அத்வானி அவர்கள் மேற்கொண்ட உரைகளும் அவர் பேசிய பேச்சுகளும், அதிலும் முக்கியமாக அத்வானி தலைமையில் இந்தியா முழுவதும் நடைபெற்ற ரத யாத்திரைகளின் காரணங்களாலும் தான் பாரதிய ஜனதா கட்சி இன்று இந்திய அளவில் பெரும்பான்மை வாக்குகள் பெற்று மத்தியில் ஆட்சியில் உள்ளது. இந்திரா காந்தி காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட நெருக்கடி நிலை இந்த நேரத்தில் மிசா காலத்திலிருந்து மீண்டு வந்து கட்சியை கட்டமைத்த தூண்களில் மிக முக்கியமான நபர் எல் கே அத்வானி அவர்கள்தான். அவரது கட்சி தோல்வியினை தழுவும் போதெல்லாம் இவரிடம்தான் முக்கியமான பொறுப்புகள் அனைத்தும் ஒப்படைக்கப்படும். ஏனென்றால் அத்வானி ஒரு திறமைசாலி, உறுதியானவர், அதே சமயம் யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடியவர் என்று கட்சியில் அனைத்து தரப்பினராலும் பேசப்படுபவர். எல் கே அத்வானி அவர்களுடைய காலகட்டத்தில் மிக முக்கியமான நிகழ்வாக ராம ஜென்ம பூமி மீட்டெடுப்பு என்ற நிகழ்வுதான் இடம்பெறும். மேலும் இவர் வாழ்வில் பலவிதமான சவால்களை எதிர்கொண்டுள்ளார். ஹவாலா மோசடி வழக்கில் சிக்கியது அவரது வாழ்க்கையில் ஏற்பட்ட முதல் சறுக்கல். அதை சமாளிக்க அவர் தன்னுடைய பதவியினை ராஜினாமாவும் செய்தார். இறுதியில் தன்னை குற்றமற்றவர் என்று நிரூபித்தும் காட்டினார். டிசம்பர் மாதம் 1999 நடைபெற்ற காந்தஹார் விமான கடத்தல் இந்திய அரசினுடைய அஸ்திவாரத்தினையே உலுக்கியது. தீவிரவாதிகள் விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்கி மௌலானா மசூத் அசார் உள்ளிட்ட 3 தீவிரவாதிகளை விடுவித்து 831 பயணிகளை மீட்டுக் கொடுத்தார் எல் கே அத்வானி. நாடாளுமன்றத்தின் மீது 2001 நடைபெற்ற தாக்குதல், அதற்காக தீவிரவாதிகளை ஒடுக்கும் நோக்கோடு இவர் கொண்டு வந்த பொட்டாஸ் சட்டம் ஆகியவை தேசிய அரங்கில் மிகப்பெரிய கவனத்தினை இவர் மீது ஈர்க்கச் செய்தது. இச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற தாக்குதல் திட்டத்தின் சூத்திரதாரி அப்சல் குரு இன்று வரை தூக்கிலிடப்படவில்லை. இந்திராவை வீழ்த்தி ஆட்சியை பிடித்த ஜனதா அரசில் எல் கே அத்வானி அவர்கள் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். பாரதிய ஜனதா கட்சி உருவானதும் அதன் முக்கிய தலைவர்களுள் இவர் முன்னணியில் நின்றார். 1990 அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட வலியுறுத்தி அத்வானி ரத யாத்திரை மேற்கொண்டார். 1990 செப்டம்பர் முதல் அக்டோபர் வரை அவர் மேற்கொண்ட ரத யாத்திரை அவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தினை உண்டாக்கியது. இந்த ரத யாத்திரையின் மூலம்தான் பாஜகவின் அரசியல் செல்வாக்கு உயர துவங்கியது.
முதன் முதலாக அமைந்த பிஜேபி ஆட்சியில் உள்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றார். துணை பிரதமராகவும் இருந்திருக்கிறார். இந்த காலகட்டத்தை பற்றி கூறியுள்ள அத்வானி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் பல சாதனைகளை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். குறிப்பாக தேசிய பாதுகாப்பு, தேசிய வளர்ச்சி ஆகியவற்றில் சிறப்பாக எங்களுடைய ஆட்சி பணியாற்றியது. இந்தியா அணுசக்தி நாடு என நிலையை உருவாக்க துணிச்சலான முடிவுகள் எடுக்கப்பட்டன என்று கூறியுள்ளார். அரசியல் பின்னடைவும் அத்வானிக்கு ஏற்படாமல் இல்லை. 2009 லோக்சபா தேர்தலுக்கு 2 முன்பே அத்வானியை பிரதமர் வேட்பாளராக பாஜக அறிவித்தது. ஆனால் பாஜகவை மீண்டும் மக்கள் ஆட்சியில் உட்கார வைக்கவில்லை. அத்வானியின் அரசியல் உத்தி எடுபடவில்லை என்று பாஜக வட்டாரமே பேச துவங்கியது. எனவே மக்களவை எதிர்கட்சித் தலைவராக சுஷ்மா ஸ்வராஜுக்கு வாய்ப்பு கிட்டியது. 2014 மக்களவை தேர்தலுக்காக நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கும் முடிவில் பாஜக உறுதியாக இருந்தது. ஆனால் அத்வானி அவர்கள் இதனை மனதளவில் ஏற்றுக்கொள்ளவில்லை. பல்வேறு வகைகளில் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினார். கடந்த 2013 தேர்தல் பிரச்சார குழு தலைவராக நரேந்திர மோடி அவர்கள் அறிவிக்கப்பட்டார். ஆனால் அப்போதே தாம் பாஜகவிலிருந்து பதவி விலகுவதாக அறிவித்தார் திரு எல் கே அத்வானி அவர்கள். ஆனால் அவரது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. கட்சி நடவடிக்கைகள் குறித்து அத்வானி எழுப்பிய கவலைகள் பரிசீலிக்கப்படும் என்று ராஜ்நாத் சிங் கூறியதை அடுத்து பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. RSS அறிவுறுத்தல் படி பாஜகவில் அடுத்த தலைமுறையினருக்கு வாய்ப்பு என்று முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதன் விளைவாகவே அத்வானி உள்ளிட்ட தலைவர்கள் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இல்லை. எனினும் அத்வானி தற்போது பாஜக நாடாளுமன்ற குழுவில் இடம்பெற்றிருக்கிறார். கராச்சி முதல் டெல்லி வரையிலான அவரின் நகர்வுகள் அரசியல் வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. திரு எல் கே அத்வானி அவர்களுக்கு 2015 மார்ச் 30 அன்று நாட்டின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. 2008 மை கண்ட்ரி மை லைஃப் என்ற சுயசரிதை நூலை எழுதியிருந்தார். 1040 பக்கங்கள் கொண்ட இந்த சுயசரிதை நூலினில் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பலவிதமான அனுபவங்களையும் வாழ்க்கை சுவடுகளையும் மிக அழகாக விவரித்திருப்பார் எல் கே அத்வானி அவர்கள். இந்த நூலினை வெளியிட்டவர் இந்தியாவினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் இப்படி பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்திருந்தாலும் இன்று வரை மாபெரும் அரசியல் ஜாம்பவானாக நம் அனைவரின் முன்பும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எல் கே அத்வானி அவர்கள். அவர்களுக்கு ஆதன் தமிழ் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள்.